நாங்களாவே அல்ல வடகவாதி. இவரு அடிச்ச கொள்ளை எங்க இருந்தாலும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவர் வந்து வந்திருக்காரு பூரா ஐபிஎஸ். ஒரு இதுல சொல்றாரு, முதல்ல உங்களுக்கு ஆரம்ப காலத்துல அமெரிக்காவுக்கு போனா தெரியுமா உங்களுக்கு, அந்த ஒரு இதுக்கு ஃபெலோஷிப் எழுதுறதுக்கு அத வந்து அவரு இங்க அமெரிக்கால இருக்கிற ஒரு பெரிய லேடிங் பெரிய ப்ரொஃபசர் ஒரு 200-400 பேரை வச்சு வேலை வாங்குறவர் சொல்றாரு, இந்த எக்ஸாம் ஃபெலோஷிப்புங்கிறது சாதாரணம் இல்ல, யூபிசி மாதிரி கிடையாது. உலகத்துல இருக்கிற நாட்டுல எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலயும் ரெண்டு பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க டாப்ல, அங்கேயே இன்டர்வியூ பண்ணி அதுல வந்து செலக்ட் ஆனவங்களை தான் அங்க கொண்டு வருவாங்க. அதுல வந்து வந்திருக்கிறாருன்னா அவர் சாதாரண ஆள் இல்ல. அத பத்தி ஏதாவது ஒரு சொல்லிருக்காரு அங்க அவரு சொன்ன தெரியுமா உங்களுக்கு? அவர் நான் பெங்களூர்ல இருக்கேன், ஷிமோகாக்கு போயிருந்தேன், ஒரு இதுக்காக போயிருந்தேன், ஒரு ஃப்ரெண்டனுடைய மேரேஜுக்காக போனேன். ஒவ்வொரு போலீஸ்காரனும் மொபைல்ல அவர் போட்டோ வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வச்சிருக்கா. எங்க ஆளு தூக்கிட்டு போயிட்டு ஐயரா சார், தமிழ்நாட்டுக்கு ஐயரா கடத்தி கொண்டு போயிட்டு என்ன மாதிரி ஆகும்ல. அவர் எலெக்ஷனுக்கு முதல்ல என்ன தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னால இவர் எலெக்ஷன் இருந்தாலும் 5-7 லட்சம் பேர் இங்க வர்றாப்புல இருந்ததுங்க அவருக்கு கேன்வாஸ் பண்றதுக்கு வந்திருந்தாங்க. ஹெச்டி குமாரசாமியா வருவாருங்க, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேருங்க அவருக்கு. அவருடைய வந்து ஒவ்வொருத்தரும் அவர் விட்டு பிள்ளையா நினைக்கிறாங்க எந்த ஊர்ல சொந்த பிள்ளையாங்க. எனக்கும் 84 வயசு ஆச்சு, நான் காமராஜர் பார்த்திருக்கேன், எல்லாரையும் பார்த்திருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு ஆளை நான் பார்க்கல சார். லைஃப் இன்னும் 1 வருஷமோ 6 மாசமோ அவரை சீஃப் மினிஸ்டர் ஆகிய பார்க்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. அடுத்த பிரைம் மினிஸ்டர் அவர் தாங்க, ஒரு வழி கிடையாது. என்ன உங்களுக்கு எங்க ஆந்திரால எடுக்க எங்க இருந்தா போன் வருது, நீ ஃபாலோ பண்றியா ஃபாலோ பண்றியா ஃபாலோ பண்ணு ஃபாலோ பண்ணுன்னு எனக்கு எவ்வளவு மெசேஜ் வருதுங்க. எங்க இருந்து வருது சார்? நார்த் இந்தியால இருந்து வருது. என்ன சார் என்ன இப்படி பயங்கரமா இருக்குதா? நீங்க போடுங்க, நான் இன்னொரு தடவை நான் கான்டாக்ட் பண்றேன், அவரோட பேசணும்னு ஆசைப்படுறேன். நான் சின்னதாவே நிறைய இருக்கு. ஐயோ டெரிஃபிக் மேன் சார், டெரிஃபிக். இருக்கிறதுலயே நீங்க அவரை இன்டர்வியூ பண்ணுங்க. நன்றி.